Hi everyone, வெல்கம் டு Clear Cut லிட்ரேச்சர் நீங்கள் இன்றைக்கி தான் time டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கங்க மறக்காமல் bell பட்டனை click பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா Oliver Goldsmith write ரைட் பண்ண She Stoops to கான்குவர் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது தி மிஸ்டேக் ஆஃப் தி நைட் இந்த நாவல் ரொம்ப காமெடியாக இருக்கும் She Stoops to கான்குவர் எதை பற்றினா protagonist அதாவது மார்லோ ஹை கிளாஸ் விமன் கிட்ட பேச ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவார் ஆனால் லோ கிளாஸ் விமன் கிட்ட நல்லா கேஷுவலாக பேசுவார் அதனால ஹீரோயின் கேட் என்ன பண்ணுவாங்கன்னா மெய்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி மார்லோவை அவங்க கூட பேச வைப்பாங்க அதுதான் இந்த ட்ராமா இதில் டோட்டலாக ஃபைவ் ஆக்ஸ் இருக்குது இப்போ நம்ம பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஆத்தரின் ட்ரூப் ஆத்தரலாம் இவரோட ஃபுல் நேம் ஆலிவர் கோல்ஸ்மித் இவர் எப்போ பிறந்தாருன்னா நவம்பர் டென் செவன்டீன் டுவெண்ட்டி எயிட் எல்ஃபின் அயர்லாண்டில் பிறந்திருக்காரு இவரோட ஆக்கியபேஷன் என்னென்னா ரைட் பொயட் பஸ்கர் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் தி டெசர்டட் வில்லேஜ் தி குட் நேச்சர்டு மேன் ஷீ ஸ்டூப்ஸ் ஸ்டூ கான்குவர் இவர் எப்போ இறந்தாருன்னா ஆப்ரல் ஃபோர் செவன்டீன் செவன்டி ஃபோர் லண்டன் யூகேயில இறந்திருக்காரு இந்த பிளே எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா செவன்டீன் செவன்ட்டி ஒனில் பப்ளிஷ் ஆயிருக்கு இப்போ இந்த பிளேயில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மார்லோ இந்த பிளேவோட புரொட்டகானிஸ்ட் வெல் எஜுகேட்டட் மேன் சார் சார்லஸோட சன் நெக்ஸ்ட்டு சார் சார்லஸ் மார்லோ மிஸ்டர் ஹாட் காஸ்டிலோட ஓல்டு ஃப்ரெண்டு அடுத்து மிஸ்டர் ஹாட் காஸ்டில் கேட்டோட ஃபாதர் மிஸ்ஸஸ் காஸ்டிலோட ஹஸ்பண்ட் அடுத்து மிஸ்ஸஸ் காஸ்டில் மிஸ்டர் ஹாட் காஸ்டிலோட ஒய்ஃப் டோனியோட மதர் அடுத்து கேட் ஹாட் காஸ்டில் மிஸ்டர் ஹாட்காஸ்டிலோட டாட்டர் நெக்ஸ்ட்டு டோனி லம்கின் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டிலோட சன் மிஸ்டர் ஹாட்காஸ்டிலோட ஸ்டெப்ஸன் தான் டோனி இவன் ஒரு மிஸ்ஜீவஸான பர்சன் நெக்ஸ்ட்டு மிஸ் கான்ஸ்டன்ஸ் நெவிலே மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டிலோட நீஸ் அடுத்து ஹாஸ்டிங்ஸ் மார்லோவோட ஃப்ரெண்டு அட்மிரர் ஆஃப் மிஸ் கான்ஸ்டன்ஸ் நெவிலே ஆக்ட் ஒன் எங்கே பிகின் ஆகுதுன்னா மிஸ்டர் காஸ்டிலோட ஹோமில் இப்போ மிஸ்ஸஸ் காஸ்டில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அதாவது மிஸ்டர் காஸ்டில் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா அந்த கண்ட்ரி லைஃப் டல்லாக இருக்கிறத பற்றியும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வீடு இன் மாதிரி அதாவது வரவங்க போகிறவங்க எல்லாம் ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல் மாதிரி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மிஸ்ஸஸ் காஸ்டில் ஹாட்காஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா அவளுக்கு அவருக்கு ஓல்டு திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து இதெல்லாம் வந்து இடிக்க மாட்டேன் அப்படின்னு ஹாட்காஸ்டில் சொல்கிறாரு ஹாட்காஸ்டில் கிட்ட மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்டை விட்டுட்டு டோனியை கூட்டிகிட்டு வரும்போது இவங்களுக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஒன் கூட ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹாட்காஸ்டிலோட பொண்ணு கேட் வராங்க ஃபேஷனபிளாக கேட் ட்ரெஸ் பண்ணுனா மிஸ்டர் ஹாட்காஸ்டுக்கு பிடிக்காது ஆனால் கேட் ஃபேஷனபிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அதுக்கு மிஸ்டர் ஹாட்காஸ்டில் கேட்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கேட் மிஸ்டர் ஹாட்காஸ்டில் கிட்ட அதாவது அவங்க அப்பா கிட்ட ரிமைண்ட் பண்ணுறாங்க என்னன்னா மார்னிங் கேட்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதாகவும் நைட் மிஸ்டர் ஹாட்காஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி ஓல்டு ஃபேஷன் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணுறதாகவும் ரிமைண்ட் பண்ணுறாங்க அடுத்து ஹாட்காஸ்டில் ஒரு நியூஸ் சொல்கிறாரு அது என்னன்னா அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் சர் சார்லஸ் மார்லோவோட சன் மார்லோ கேட்ட பார்க்க வரதாகவும் கேட்டுக்கும் மார்லோவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறதாகவும் சொல்றாரு அடுத்து மிஸ்டர் ஹாட்காஸ்டில் மார்லோவை பத்தி சொல்றாரு என்னன்னா மார்லோ ரொம்ப ஹேண்டம் ரொம்ப இன்டெலிஜென்டானவரும் கூட அடக்கமாகவும் இருப்பாரு அப்படின்னு மிஸ்டர் ஹாட்காஸ்டில் சொல்றாரு மிஸ்டர் ஹாட்காஸ்டில் மார்லோவை பற்றி சொன்னது எல்லாமே கேட்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டாக சொன்னார்ல மாடஸ்ட்டாக இருப்பார் அதாவது ரொம்ப அடக்கமாக இருப்பாருன்னு அதனால மார்லோவுக்கு நம்ம மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து வரணும் அப்படின்னு கேட் டிசைட் பண்ணுறாங்க கேட் மார்லோவை பற்றி திங்க் இருக்கட்டும் அப்படின்னு ஹாட்காஸ்டில் வெளியே போகிறாரு நெக்ஸ்ட்டு கேட்டோட கசின் கான்ஸ்டன்ஸ் கிட்ட மார்லோ கூட நேரிட போகிற விசிட்டை பற்றி இருக்காங்க கான்ஸ்டன்ஸ் கேட்கிட்ட மார்லோவை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும் மார்லோ ஹாஸ்டிங்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்டிங்ஸை கான்ஸ்டன்ஸ்க்கு எப்படி தெரியும்னா கான்ஸ்டன்ஸும் ஹாஸ்டிங்ஸும் லவ்வர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன சொல் கான்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மார்லோ அப்பர் கிளாஸ் உமன் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவார் ஆனால் லோவர் கிளாஸ் கிட்ட நல்லா பேசுவார் அப்படின்னு கான்ஸ்டன்ஸ் கேட்கிட்ட சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு அவங்க சன்ன அதாவது டோனி லம்கின் கான்ஸ்டன்ஸ்க்கு மேரேஜ் பண்ணிக்கணும் கான்ஸ்டன்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ஸோட சொத்து பரம்பரை நகைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களோட பையன் டோனி லம்கின்க்கு கான்ஸ்டன்ஸை மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின் சொல்லி திங்க் பண்ணுவாங்க கான்ஸ்டன்ஸும் டோனியும் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டலுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க டோனிக்கும் கான்ஸ்டன்ஸ்க்கும் மேரேஜ் பண்ணிக்கிற அது ஒரு டிசைனெல்லாம் கிடையாது டோனிக்கு வந்து கான்ஸ்டன்ஸை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை நெக்ஸ்ட்டு டோனி ட்ரிங்க் பண்ணுறதுக்காக பார்க்கு போயிருக்கார் அப்போ பார் ஓனர் ரெண்டு ரெண்டு பேர் வந்து மிஸ்டர் ஹாட்காஸ்டோட ஹவுஸை தேடி அட்ரஸ் கேட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு டோனி கன்ஃபார்மே பண்ணிட்டார் என்னென்னா இது மார்லோவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் போய் அட்ரஸ் சொல்கிறாரு இவர் வரும்போது தான் டோனி வரும்போது தான் இவங்களோட அம்மா கிட்டே சண்டை போட்டு வந்திருப்பார் அதனால் என்ன பண்ணிடுவார்னா டோனி அவங்க கிட்ட போய் ஹாட்காஸ்டிலோட ஹவுஸை இன்னு இன்னுன்னு சொல்லி நம்ப வச்சுருவார் அதுக்கப்புறம் அட்ரஸ் சொல்லுவார் இப்போ ஆக்ட் டூ பார்க்கலாம் இப்போ மார்லோ வராருன்னு அங்கே இருக்கிற எல்லாம் மிஸ்டர் ஹாட்காஸ்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு டீச் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் மார்லோவும் ஹாஸ்டிங்ஸும் வந்துடுறாங்க மிஸ்டர் ஹாட்காஸ்டிலோட ஹவுஸை இன்னும் நினச்சிட்டாங்க பிகாஸ் டோனி வந்து இன்னுன்னு சொல்லி தான் வந்து அட்ரெஸ் பண்ணியிருப்பான் அதனால் இன்னும் நினச்சிட்டாங்க அவங்க வந்ததும் மார்லோ கிட்டேயும் ஹாஸ்டிங்ஸ் கிட்டேயும் பேச ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்க வந்து கேட்கவே இல்லை ஏன்னா அது வந்து இன் இன் கீப்பர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க அவங்க பேசுகிறத வந்து கேட்கவே இல்லை ஹாட்காஸ்டில் அவங்க கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு நெக்ஸ்ட்டு மார்லோ ரூம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹாட்காஸ்டில் கிட்ட ஹாட்காஸ்ட்டில் அவங்கள கைட் பண்ணிட்ருக்காரு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு அடுத்து ஹாஸ்டிங்ஸ் அவர் லவ் அவரோட லவ்வர் கான்ஸ்டன்ஸை மீட் பண்ணி பேசிகிட்ருக்காரு அப்போ அந்த வீட்டை இன்னுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ தான் வந்து கான்ஸ்டன்ஸ்க்கு வந்து தெரிய வருது இந்த வேலையெல்லாம் வந்து டோனியோட வேலையாக தான் இருக்கணும்னு அவ கன்ஃபார்ம் பண்ணிடறா அப்புறம் வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து ஹாஸ்டிங்ஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா இது வந்து இன் கிடையாது மிஸ்டர் ஹாட் காஸ்டலோட வீடு அப்படின்னு சொல்லிடுறா இந்த வேலையில் வந்து இன் டோனி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த உண்மை இது வந்து மிஸ்டர் ஹாட்காஸ்டோட வீடு அப்படிங்கிற உண்மையை வந்து மார்லோக்கிட்ட சொல்ல வேணாம் மறைச்சிடலாம் இது வந்து இன்னாவே அவரை பொறுத்த வரைக்கும் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க யார் ஹாஸ்டிங்ஸும் கான்ஸ்டன்ஸும் பிளான் பண்ணுறாங்க அப்புறம் ஹாஸ்டிங்ஸ் கான்ஸ்டன்ஸ் கிட்ட நம்ம எலோப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கான்ஸ்டன்ஸ்க்கு அவளோட சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு வர விருப்பம் இல்லை கான்ஸ்டன்ஸ் அவளோட ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் நான் வந்து ஹாஸ்டிங் கூட போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அடுத்து கேட் மார்லோ கிட்ட பேசுகிறாங்க ஆனால் மார்லோ ஹாஸ்டிங்ஸை பக்கத்துலேயே இருக்க சொல்கிறாரு பக்கத்தில் இருந்ததால் மார்லோ மார்லோ கேட் கிட்ட கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுகிறாரு அப்புறம் ஹாஸ்டிங்ஸும் கான்ஸ்டன்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டையும் மார்லோயும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க மார்லோ கேட்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாரு கேட்டோட ஃபேஸை பார்த்து கேட்டோட ஃபேஸை பார்த்தே பேச மாட்டேங்கிறாரு ஒரே ஒரு டைம் தான் வந்து பார்த்தாரு அதுவும் நல்லா பார்க்கலாம் பட் மற்றபடி ஃபேஸை பார்க்காமேதான் பேசிகிட்டு இருக்காரு சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு ஓடுறதுக்கே தான் பார்க்குறாரு கேட் ஹே கேட் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க கூட பேசுகிறத ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா மார்லோ கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணாமல் இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட் நினைக்கிறாங்க அப்புறம் மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்ட்டு மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்ட்லேயும் ஹே ஹேஸ்டிங்ஸையும் ஃபாலோ பண்ணி டோனியும் கான்ஸ்டன்ஸும் வராங்க மிஸ்ஸஸ் ஹாட்காஸ்டில் முன்னாடி கான்ஸ்டன்ஸும் டோனியும் ஊர் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாருனா இவங்க லவ் பண்ணுற விஷயத்தை டோனி கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் டோனி என்ன பண்ண டோனி என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டோனி சொல்லிடுறான் நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடுறான் ரிமைனிங் ஆக்ட்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ